ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் யுவர் ஜெர் பிபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம வழக்கம் போல் சோலோ ஸ்குவாட் தான் போயிருக்கோம். அண்ட் ப்ளூ ஜோனுக்கு போகலான்னு பார்த்தேன். ப்ளூ ஜோனுக்கு போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன சொல்கிறது, டைம் இல்லை மீன் போக முடியல. ஸோ அதனால் எங்கள் சிபிஆரில் இறங்கியாச்சு ஃப்ளைட் கிளம்புனதுமே. ஸோ ப்ளூ ஜோனில் வந்து ஃப்ளைட் போகிற டிஸ்டன்ஸ்லேருந்து ரொம்ப லாங்கில் போட்டாங்க. ஸோ இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே இறங்கியாச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இனிமே இறங்குவாங்க. ஸோ அவங்களே சர்ச்சு கொஞ்சம் கீழே எடுத்துக்கலாமே இறங்கினேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, இறங்கியாச்சு. என்ன இருக்குது? ஓகே, அந்த மினி லான்ச்சர் இருக்குது, அது எடுத்துக்கலாம். அவசரத்துக்கு எதுவும் ஒன்று கையில் இருந்தால் போதும் இனிமேல் கிடச்சி அட்டாக் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு இந்த கன்று தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்களா, ஒன்றும் பிளேயிங் கொடுக்க முடியாது. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோலோ ஸ்குவாட் போது கிடைக்கிறத எடுத்து வச்சுக்கணும். ஏதோ இருந்தால் நம்ம அழுத்தி பிடிச்சி கில் எடுத்துகிட்டு நம்ம கப் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு இந்த கன்னில் தான் வரும், நான் இந்த கன்னில் தான் அடிப்பேன், எனக்கு அது கிடைக்கிற வரைக்கும் அந்த லூட்டும் வேறு எந்த கன்னும் எடுக்க மாட்டேன், வேறு எந்த லூட்டும் அடிக்க மாட்டேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே, எம்பி பைக் கிடச்சிச்சு. அப்புறம் வந்து அந்த கன்று பேர் என்ன தெரியலையா? சரி, ஏதோ ஒன்று அது பேர் ஞாபகம் இல்லையே. உங்களுக்கு எதுக்காவது அந்த கன்று பேர் என்னென்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்து ரிப்பேர் கிட் கடிச்சு எடுத்தாச்சு. அங்கேருந்து அப்படியே அங்கே லூட் அவ்வளோதான் இருந்துச்சு. இங்கே இந்த வீட்டுக்கு நேரம் வந்தாச்சு. ஓகே, இங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான், பின்னாடி ஓடி நம்ம ஃபுட் சவுண்ட் கூட கேட்காம ஓடிக்கிட்டு இருக்கான். அட்டாக் பண்ணலான்னு பார்க்க, சரி ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போட்டோம், கொஞ்சம் ஃபன்னி மூமெண்ட் எடுக்கலாம்னு பார்ப்பேன். சரி, சோனி கேரக்டர் சூப்பர். நம்ம ஒரு வால் மட்டும் போட்டிட்டு ஓடிடலாம், ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடுவான். ஆகிட்டான் பாருங்கள். சரி ஓகே, டவுன் ஆகிட்டான். நம்ம போய்ட்டு கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏதோ லூட் இருந்தால் மட்டும் லூட் அடிச்சிடலாம். ஹெட் ஷாட்டே போக மாட்டேங்குது. அந்த அப்டேட்டில் வேறு அந்த டேமேஜ் இண்டிகேட்டரில் மாற்றிட்டாங்க. சரி ஓகே, இது ஏதாச்சும் ஒயிட் கலரில் வருது, அது வரைக்கும் சந்தோஷம். இது மாற்றி வச்சுருங்க, நம்ம பழைய இண்டிகேட்டர் மாதிரி. ஸோ அவங்ககிட்ட P90 இருந்துச்சு, P90 சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து அதுங்க G36 இந்த கன்று இருக்குது, இது எடுத்துக்கலாம். இது பெட்டர், ஆனால் ஸ்கின் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் பெட்டர். M60 எதுக்குமே ஸ்கின் இருக்காது ஆக்சுவலாக நம்ம ஐடியில். ஸோ அதுக்கு M60 அடிக்கிறதுக்கு இது எவ்வளோ பெட்டர். ஸோ M4A1 இருக்குது, எடுத்துக்கலாம். ஸோ அங்கே அவனை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். போய் பாப், இங்கே ஒரு ஜேபிபி லெஜெண்ட் சுற்றிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு பயம் இல்லை, நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து தைரியமாக ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ திமிர் இருக்கணும் அவனுக்கு. ஹீல் பண்ண விடுவோம், ஹீல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிட்டோம், அப்புறம் ஹெட் ஷாட் போட்டு முடிச்சு விட்ருவோம். தம்பி ஹீல் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். போயிட்டு நம்ம கில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எதுக்காக அவனை ரிவ்யூ பண்ண விட்டோம்னா, அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கில் கிடைக்குமேன்னு ரிவ்யூ பண்ண விட்டேன். அங்கே இப்படியே அங்கிட்டு லூட் அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு தான் அங்கே ஒரு குலால் தெரிஞ்சிச்சு. அங்கே ஃபைட் போயிட்டுருக்கு, ஏதாவது கில் கிடைக்கும் போகலான்னு பார்த்தா இங்கிட்ட ஒருத்த ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். டேமேஜ் கொடுத்தா ஒரு டேமேஜ் கூட போகல, புல்லட் மட்டும் தான் காலியாச்சு. வால் போட்டுட்டேன் உடனே, வால் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நாம் இருக்கிறேன்னு கூட ஒரு பயம் இல்லாமல் உட்காந்து அங்கே லூட் அடிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த இதில் M4A1 ஒன் டே படிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல டியூட். சரி, இப்போ P90 அழிப்பு வச்சாச்சு. இவனும் சோனியா கேரக்டர். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அவனும் டவுன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிட்டான். சரி, எங்கே பார்த்தாலும் இப்போ சோனி கேரக்டர் தான் கைஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப கடுப்பாகுது அந்த கேரக்டர் வச்சுட்டு இருக்கிறது. நம்ம வேறு சோலர் ஸ்கோர் கண்டுட்டு தான் எடுக்கிறோம். நம்ம கிட்ட கேரக்டர் ஸ்கில் அளவுக்கு மட்டும்தான் இருக்கும், நீங்களே பார்ப்பீங்க. அப்புறம் ஃபிட்டோட ஸ்கில்ல வந்து ஃபேல்கோ இருக்கும். சரி ஓகே, இங்கே ஒருத்த வந்தாச்சு, கழுத்தி பிடிக்கிறோம். நல்ல ஒரு டேமேஜ், ஆனால் டவுன் ஆகிருக்கணும், டவுன் ஆகலையான்னு தெரியல. ஃப்ரீ ஃபயரோட பக் எல்லாம் எப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். வருங்காலில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பல வருஷமாக நம்பிக்கை தான் இருக்கும். நான் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை, இங்கே ஒரு தரையும் கேட்டிருக்கேன். சூப்பர், டவுன் வேறு லெவல் ஹெட் ஷாட் போட்டு டவுன் பண்ணியாச்சு ஃப்ளைங்கில் இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு அவ்வளோ வேறு வரல, கீழே ஒன்று இருக்கா? இருக்கான். சில அவங்க ஸ்குவாடு ஒருத்தன் ஹீல் பண்ணியிருப்பான் அந்த ஆர்ட்டில், அவனை இப்போ நான் தேடிக்கிட்டு இருப்பேன். மூணு பேரை டவுன் பண்ணியாச்சு, சரி ரெண்டு பேரை டவுன் பண்ணியாச்சு, இன்னும் ரெண்டு பேர் வேணும். இன்னும் ரெண்டு பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, தேடி கண்டுபிடிச்சி படுத்தலாம். பாக்ஸில் பெருசாக லூட்டு கிடைக்கல, சிப்பு கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சிப்பு கிடச்சி அதை அப்கிரேட் பண்ணியாச்சு. சரி ஓகே, எங்கிட்ட என்ன இருக்குது? P90 தான் தேவையில்ல. இன்னொருத்தர் எங்கிட்டு இருக்கான், சுற்றிக்கிட்டு போவோம். ஸ்ட்ரைட்டாக போனால் ஒழிஞ்சிட்டு வந்து அடிச்சிருவாங்க. நிறைய பாட்டு பசங்க ஃபுல்லாக அப்படி தான் பண்ணுறாங்க. ஒழிஞ்சிட்டு அடிக்கிறது பாட்டு பசங்கன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அடிச்சிடுறாங்க. அதனால் நம்ம இவ்வளோ நான் சொல்ல சோலோ ஸ்குவாட் வந்துட்டு இவ்வளோ ஒரு பெஸ்ட்டு ஒரு கேம் பிளே கொடுத்துட்டு மொக்கையாக சேர்த்து போயிடுவோம், அது அசிங்கமாயிடும். ஸோ அதனால் நம்ம அப்போலாம் மன வேணும், சுற்றிக்கிட்டே போகணும். இங்கே வந்தாச்சு. ஸோ கீழே இருக்கான அவன் டீம்மேட்டு அப்படின்னு பார்க்கலான்னு போவோம். பின்னாடி ஒரு ஃபயர் ஐக்கான் காட்டுது, ஃபயர் பண்ணுற அந்த ஐக்கானு வந்து பார்த்தா எங்கிட்ட ஓடி வந்துகிட்டு இருக்கோம். அழுத்தி பிடிச்சி அவனை டவுன் பண்ணியாச்சு. சரி, இவனும் கீழே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கீழே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்னலரை போட்டு HP ஏற்றிட்டு தான் நம்ம எப்பவுமே லூட் அடிக்கணும். அப்படியே போயிட்டு லூட் அடிக்க போனோம்னா நம்மளை சம்மதி கட்டி நம்மளை லூட் பாக்ஸ் ஆக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம லூட் பாக்ஸில் வந்து அவங்க லூட் அடிச்சிட்டு போயிடுவாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் அங்கே எவரால் எனிமி கீழே வந்து பார்த்தோம், கீழே இருக்கானுன்ட்டு நம்ம டவுன் பண்ண எனிமிக்கிட்டு போயிட்டு லூட் அடிச்சுக்கலாம். காயினு இருக்குது கொஞ்சம். அப்புறம் மெடிக்கெட் இருக்குது, மெடிக்கெட்டு நிறைய இருக்குது, மெடிக்கெட் தேவையில்லை.
புல்லட் வேணால் எடுத்துக்கலாம், இல்லை புல்லட் அதிகமாக தான் இருக்குது, அதுவும் போதும், இருக்கிற புல்லட்டே போதும். அவன் டீம்மேட்டில் இன்னொரு எனிமி எங்கே இருக்கான்னு தேடிட்டுருக்கேன், அவன் கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அவன் ஏன் ஓடிட்டான் ஆக்சுவலாக ஹீல் இப்போ ரிவியூ பண்ணுறதுக்கு, நம்ம லாஸ்ட் ஜோனுக்கே வந்தாச்சு காய்ஸ். அங்கங்கே சுற்றி பார்த்தா அங்கே எந்த எனிமே கிடைக்கல. அப்புறம் நம்ம மில்லுக்கு வந்தாச்சு, மில்லில் எவனாச்சும் இருக்கானு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே வெண்டிங் மிஷின் இருக்க வந்து ரிவியூ பண்ண வரோன்ட்டு இங்கே வந்துட்டேன். அந்த சைடு எங்கேயுமே எனிமே இல்லை, இந்த பக்கம் தான் இருப்பாங்கன்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தாலும் யாரையும் காணும், ஒரு ஃபயர் பண்ணுற எதுவுமே காணும், ஒரு ப்ளூ வாலில் எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஃபைட்டுமே நடக்கலை ஆக்சுவலாக. ஓகேயா, சரி ஸ்கோப் போட்டு பார்க்கலாம் என்னாச்சு இருப்போன்னு பார்த்தா அப்படியே அவனும் கிடைக்கல. நானும் வெண்டிங் மிஷினுக்காக பார்க்குறேன், சைடில் கீழே பார்க்குறேன், எவனுமே இல்லை. சரி ஓகே, எங்கிட்ட தான் வேலைக்கு ஆகாது, நம்ம அப்படியே டவுனில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். கீழே போயிட்டு வந்து பார்த்தா அங்கேயும் அங்கே எளிமையும் இல்லை. இங்கே ஏதோ ஃபயர் ஐக்கான்னு கேட்டதுன்னு பார்த்தா அங்கே குட்டியாக எறும்பு சைஸில் ஒரு பொண்ணு தெரியுது, அழுத்தி பிடிப்பேன், நல்ல ஒரு டேமேஜ் ஆன வால் போட்டுக்கிச்சு. சரி வால் பிரேக் பண்ணலாம், புல்லட் நிறையா இருக்குது, தேர்ட் லெவலில் வேறு அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் M4A1. நல்ல க்ளூ பிரேக் பண்ணணும்னு பார்த்தா அந்த பொண்ணு ஜிப்லைனை பிடிச்சி கிளம்பிடுச்சு. சரி ஓகே, ஜிப்லைனில் போகும்போது அடி விழில அந்த பொண்ணை தப்பிச்சிருச்சு. பேக் சைடில் ஒருத்தர் அடிக்கணும் சொன்னாடே, இம்புட்டு நேரம் அங்கிட்டு தாண்டா இருந்தேன் மில்லில், இவ்வளோ நேரம் அடிக்க வேண்டியது தானே, எங்கேருந்தா வந்த, இவ்வளோ நேரம் அங்கே தேடிக்கிட்டு வந்தேன் இடம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனையுமே காணோம், ஆனால் அடிக்கிற மாதிரி ஃபயர் ஐக்கான் கேட்டது கண் சரியாக தெரியல ஆக்சுவலாக. எப்போதாலும் கண்டென்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால சரியாக கண்ணு தெரிய மாட்டேங்குது, அதுதான் உண்மை ஆக்சுவலாக. சரி ஓகே, அந்த பொண்ணு போயிடுச்சு, வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அந்த பக்கம் யாரும் அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அவன் வந்து திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தேன். சார் எங்கே இருக்கேன்னு தேடிட்டுருக்கேன், கண்டுபிடிச்சிட்டேன், மேலே ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த ஜிப்ளைன் சைடு, மேலே இருக்கிற ஜிப்ளைன் சைடு ஓடிக்கிட்டு இருக்கான், மேலே இருக்கிற ஜிப்ளைன் சைடு. ஸோ சுற்றிக்கிட்டு போயிட்டு நம்ம அவனை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் இறங்கி சுற்றிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். சார் லாஸ்ட் ஜோனே வந்துச்சு, நான் எட்டு அளவு தான் இருக்குது, நம்மளோட சேர்த்து 8 பேர். ஓகேவா, நம்ம கில் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அதுக்கு ஒரு எலிமினேஷன், ஒரு 10 கிலோ சடையிலான்னு பார்த்தா விடமாட்டாயும் போலயே. நான் மலையாளத்தில் தான் பேர் வருது, போவோம் மேலே ஏறும். இது வேறு அவசரத்தில் குண்டாக்குள்ள கை விட்டாலே கை போகாதுங்கிற மாதிரி, அவசரத்தில் ஓட போனால் இந்த மாதிரி முட்டிக்கிட்டு நிற்கிது, ஓட மாட்டேங்குது, ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓட வேண்டியதாக இருக்குது. இங்கிட்டு வந்து பார்த்தா அவனை காணும், என்னடான்னு பார்த்தா இங்கே தான் இருந்து நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜிப்ளைனை பிடிச்சி போயிருப்பான் பார்த்தா அங்கே ஜோன் போட்டாங்க, ஜோன் பிள்ளையும் போயிருக்க முடியாது, வால் போட்டிருக்கோம். சரி வால் போட்டிங்க ஒளிஞ்சிருப்பான், அடிச்சிடலான்னு பார்த்தா கீழே இன்னொரு வால் இருக்கும், அங்கே பார்த்தா லூட் பாக்ஸ் இருக்குது. சரி பையனை பொட்டியாக்கிட்டாங்க போல் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி அவனை அடிச்சவங்க என்னச்சு வருவாங்க, அவங்களுக்கு கீழே இடத்துல இன்னொரு 3 அளவு இருக்குது, அவங்களுக்கு கீழே கிடைக்குமேன்னு சொல்லிட்டு கீழே எங்கிட்டு இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கேன். ஒரு பைக் இருக்குது, எங்கே இருக்காங்கன்னே தெரியல, மரத்து பின்னாடியெல்லாம் இருக்காங்களான்னு பார்க்குறேன், எங்கேயுமே இல்லை. சடனாக முன்னாடினு ஒரு அட்டாக் ஒழிஞ்சிட்டு நடிக்கிறது பாட்டு, இந்த மாதிரி தான் கேஷ் பண்ணி நம்மளுக்கு பல்ப் கொடுத்துட்றாங்க. ஸோ எப்பயுமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பாட்டு மாதிரி தான் ஓடி வருது, ஏன்னா அடிக்கடிலாம் பாருங்கள் பயங்கரம் அடிக்கும், வாலில் பயங்கரமாக போகிறோம். சும்மா அப்படி சீன் போடுறாங்க, நான் தான் பாட்டு என்னை அடிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி, ஆனால் நம்மளை பிடிச்சி அதை சாத்திட்டு போயிடும். லைஃப் நல்லா இட்டு போச்சு, டேமேஜ் நல்ல டேமேஜ். சோனியா கேரக்டர் வால் போடலாம், வால் போடலாம், வால் போட்டால் முடிஞ்சு போச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட் ஆகுது, ஃப்ரெண்ட் ஆகுது, இந்தாங்க சரியான ஃப்ராடு தானுங்க, அடிச்சுட்டு கடைசியில் ஃப்ரெண்டாகிறது. இப்போ பாருங்கள், இது இவங்களோட டீம்மேட் கீழே இருப்பாங்க, அவங்க வந்து ஃப்ரெண்டாகுவாங்க, நான் அவங்க ஃப்ரெண்டாகிறாங்கன்னு தெரியாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கீழே ஒருத்தன் ஃபேன் அடிச்சிட்ருக்கான்னு தெரியுதுங்களா, நான் அவன் அவன் சும்மா தான் ஃபேன் அடிக்கிறான் சண்டைக்கு வடா அப்படின்னு கூப்பிட்றான்னு நினச்சிட்டு நானும் சுட்டுக்கிட்டு இருப்பேன். ஸ்கேனர் பாருங்கள், இது ஒரு பக்கு, ஸ்கேனர் நமக்கு கீழே வந்துட்டு நமக்கு மேலே போகுது, நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சு. சரி அங்கிட்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு டேமேஜ் கொடுக்கலான்னா அவங்களாம் டீம்மேட் போல் லான்ச் பேட் பிடிச்சி மேலே வந்துட்டான், நல்லா டவுன் பண்ணிவிடுவேன் ஆக்சுவலாக, டவுன் பண்ணிவிடுவேன் அழுதி பிடிச்சி, நல்லா வால் போட்டு இது பண்ணுறாங்க. அவன் அப்போயும் நான் அட்டாக் பண்ணலான்னு நினைக்கலாம், நான் ஏன்டா அட்டாக் பண்ண மாட்டேங்கிறேன்னு யோசிக்க கிடையாது, அட்டாக் பண்ண முடியாமல் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் நினச்சேன். ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க, எனக்கு கடைசி வரைக்குமே தெரியாது. அவங்க பாருங்கள் அவன் வந்து ஃபேன் பேசுகிறாங்க பாருங்க, எனக்கு ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்கன்னே தெரியல. அதனால் நான் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கேன் சோனியா கேரக்டர். சரி ஓகே, டவுன் ஆகிடுவான் நானும் விட்டுருவேன், டவுன் ஆகிட்டான். அவன் தான் வந்து லாஸ்ட்டில் ஒரு சூப்பரான மூமெண்ட் கொடுப்பான் பாருங்க, சூப்பராக இருக்கும். அந்த யாருமே இப்போ வந்து ஃப்ரெண்டு பிடிச்சா உன்னை துரோ மூமெண்ட் போட்டுருவாங்க, இல்லைனா கில் எடுத்துப்பாங்க நம்ம லாஸ்ட்டில் சாவு சொல்லிட்டு. ஆனால் அவன் எப்படியுமே பண்ண மாட்டான், அவன் வந்து ஈலாயிடுவான், ஈலாயிட்டு வால் போட்டுக்கிட்டான், நம்ம அட்டாக் பண்ணணும்னு தெரிஞ்சு. எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல ஃப்ரெண்டு தான் பிடிக்கிறான், ஃபேன் வீசினதே நான் பார்க்க கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட புல்லட் கம்மியாயிடுச்சு, ப்ளூவாலும் கம்மியாக தான் இருக்குது, பழைய மாதிரி நம்ம இஷ்டத்துக்காக ப்ளூவால் எடுக்க முடியாது. ஸோ வந்து நம்ம அட்டாக்கிங்லேயே இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதுலேயே ஃபோக்கஸில் இருக்கேன், ஃபுல் ஃபோக்கஸ் அட்டாக்கிங்லேயே இருக்குது. ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்டு பிடிக்கிறன்ற ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை எனக்குள்ள வர கிடையாது கடைசி வரைக்கும். ஸோ லாஸ்ட்டில் நான் கிரானட்லாம் போடுறானே அவன் டீம்மேட் வேறு, அவன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இவன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தெரியல. ஆக்சுவலாக நம்ம இது காஸ்ட்யூம் பேக் டவுன்லோட் பண்ணதுனால யார் ஃப்ரெண்டு பிடிக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவன் டீம்மேட்லேருந்து ஒருத்தர் நம்மளை ஃப்ரெண்டு பிடிச்சா இன்னொருத்தர் வந்து அட்டாக் பண்ண வரப்போ வந்து நான் கன்ஃபியூஷனில் நின்றுக்கிட்டு இருக்கேன், யாரா நம்மளை அடிக்கிறா, யாரா நம்மளை ஃப்ரெண்டு பிடிக்கிறான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் வால் பிரேக்கர் போட்டு பார்க்குறேன், அந்த க்ளூ பிரேக்கரு.
அப்போ இது பண்ணல. P90 ஃபுல்லாக புல்லட் காலி அடிச்சு அவன் டீம்மேட் இன்னொரு அமைதியாக நின்றுருக்கா மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணாமல் அந்த இது வரைக்கும் நோட் பண்ணவே கிடையாது. ஏன் நம்ம அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான் இது வரைக்கும் நான் நோட் பண்ணலாம். டவுன் பண்ண கிளியர் ஆயிருப்பான்னு நான் நினச்சேன். ஜோன் எலிமெண்ட் ஆகிட்டுக்கும் அப்படின்னு நினச்சேன். இவன் பாருங்க சுற்றி வந்து லேண்ட்மேலாம் வேஸ்ட்டு வர்றான். ஆக்சுவலி இன்னும் அந்த ரெண்டு பேரும் அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் எங்கே இருக்கான்னு இன்னொருத்தன் தெரியல. ஆனால் அட்டாக் பண்ணாமல் இருக்கான். அது ஹைலைட்டு. மினிலாம் சில நல்ல ஒரு டேமேஜ். இப்போ நான் நினச்சா வைப் பண்ணியிருக்கலாம். நான் கன்ஃபியூஷனில் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்களா அடிக்கிறாங்களா நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் மட்டும் கொடுப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமே. சும்மா ஒரு ஃபன்னி மூமெண்ட் எடுக்கலாமேன்ட்டு டேமேஜ் மட்டும் கொடுப்பேன் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு நான் கன்ஃபியூஷனில் இருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. நம்மள பைத்தியக்காரன் ஆகிட்டாங்க கடைசியில். ஸோ வந்து இவங்க அடிக்கவும் மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெண்டும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளை வச்சு அவங்க ஃபன்னி மூமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபன்னி மூமெண்ட் எடுக்கல காய்ஸ். அவங்க வந்து ஃப்ரெண்டு பிடிக்க தான் பார்க்குறாங்க. எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. ஏன்னா அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறதுனால. ஸோ அது இல்லாமல் கன்ஃபியூஷன் வேறு. எவன் ஃப்ரெண்டு பிடிக்கிறான், எவன் அட்டாக் பண்ணுறானே தெரியல. ஸோ வந்து இப்போ அவன் ரஷ் பண்ணி வரான் பாருங்கள். அவன் டீம்மேட் வந்து இன்னொருத்தன் வந்து எங்கே போயிட்டானே தெரியல. இது ஹேக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் டவுன் ஆகிட்டு பாருங்கள். அவன் எலிமினேட்னு காட்டுக்கு போகிறான். அவன் டீமேட் எலிமினேட் ஆகிட்டான். ஆக்சுவலாக இவன் வந்து டவுன் பண்ணிட்டு புல்லட் இல்லாததுனால ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க முடியல. சார் லாங் ரேஞ்சில் அடிச்சா நான் டவுன் ஆகிட்டேன். ஸோ நான் எழுந்தவன் நான் அட்டாக் பண்ணியிருக்கேன். நானும் அட்டாக் பண்ணல. அவனு என்ன அட்டாக் பண்ணல. ரிவ்யூவாக விட்டுட்டான். ரிவ்யூ ஆகிட்டு மெடிக்கேட்லாம் போட்டுட்டேன். ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அவன் நம்மளுக்கு பூயா விட்டு கொடுக்க பார்க்குறான். யூடியூபரா இல்லை சும்மா நார்மலாக பிளேயராக என்னான்னு தெரியல. ஆனால் பூயை விட்டு கொடுக்க பார்க்குறான். நானும் பெரிய யூடியூபர் தான்டான்னு சொல்லிட்டு. பெரிய யூடியூபர்லாம் கிடையாது, ஒரு நாள் பெரிய யூடியூபராக வருவோம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நான் அப்படி சொல்லிவிட்டு நான் உனக்கு போய் வீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வரோம். போய் சுற்றிக்கிட்டு இருப்பேன், சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பேன். இதில் நம்ம எலிமினேட் ஆகலாம்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், போய் அவனுக்கு விட்டு கொடுத்தாச்சு. நமக்கு போயால முக்கியம் காய்ஸ். நம்மளால நல்ல பேர் நல்லா இருக்காங்களா அதுதான் முக்கியம். அதுதான் நம்மளோட சந்தோஷம். ஸோ சீ யூ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் யுவர் JRPP. அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.